வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். மதுரை அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே வெங்கடாச்சலபுரம் கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் அடித்து படுகொலை. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அருண் என்ற 22 வயது கல்லூரி மாணவன் தீப ஒளி திருநாளை முன்னிட்டு மது வாங்க சென்ற போது மாற்று சமூகத்தினால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். ஒரு வேலையை செஞ்சாங்க விசாரிச்சு உண்மையினாவே நடவடிக்கை எடுப்பாங்க. அடிச்சு கொண்டிருக்காங்க. ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்துட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த பசங்க மோட்டிவேஷனோட வந்து 10 பேர் வந்து கட்டாயம் பயங்கரமான ஆயுதங்களோட பசங்களை ஓட தாக்கிட்டாங்க. கூட வந்து காவல்துறை அதிகாரி வந்தது சொல்றாங்க. பசங்க அந்த பசங்க காவல்துறை அதிகாரி சொல்றாங்க. பசங்க எல்லாரும் தெரிஞ்சு பயத்துல ஓடி இருக்காங்க. எங்க அக்கா அம்மையை வந்து முள்ளு வேலிக்கல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட உடனே அடிச்சு கொண்டிருக்காங்க சார். மனித மிருகங்கள் சார். இது வந்து சாதிய படுகொலை சார். இந்த படுகொலை கன்னடா இவ்வளவு தாட்டியன்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க சார். பல இடம் சமூக நீதி ஆட்சி தானே சார் நடக்குது. இந்த இதில் திராவிட ஆட்சி சமூக நீதி ஆட்சி தானே சார். எனக்கு உரிய நீதி வேணும் சார். கொலைக்குதான நீதி வேணும். ரெண்டு பசங்க சீரியஸாக ஆஸ்பத்திரியில் இருக்காங்க சார். அவைகளுக்கு உரிய நிவாரணம் வேணும். எங்கள் பசங்களை அடி வாங்குறவங்களே எங்கள் வீட்லேயே எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. இறந்த அருண்குமாரோட தம்பி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். 7 பசங்க மேலே போட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டது நாங்கள். எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். அவங்க மேலே 6 பேர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பக்க நடவடிக்கையாக தெரியுது எங்களுக்கு. எங்களுக்கு உரிய புதிய தமிழகம் கட்சி சார்பில் மின்சார உயர்வை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் தென்காசியில் நடைபெற இருக்கின்றது. 3/11/2022 அன்று திமுக அரசின் மின்சார உயர்வை கண்டித்து மின்சார உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு மாலை 3 மணிக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தர்மசக்தி நாயகர் உலக இந்துக்களின் பாதுகாவலர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி நகர காவல் நிலையத்தில் மாவட்ட செயலாளர் திரு ராசு அவர்கள் தலைமையில் அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில அமைப்பு துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட இணைச் செயலாளர் செல்வராஜ், மாவட்ட துணைச் செயலாளர் தங்கப்பாண்டியன், மாவட்ட துணைச் செயலாளர் எம் திருமலைச்சாமி, நகரச் செயலாளர் மாரியப்பன், கணேசமூர்த்தி, திருமலைச்சாமி, சங்கை ஆமோஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ராஜராஜ சோழனின் சதய விழா நவம்பர் 2-3 தேதிகளில் வெகு விமரிசையாக தஞ்சையில் நடைபெறுகிறது. தஞ்சை பெரிய கோவிலின் ராஜராஜ சோழனின் 1037வது சதய விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் திருமுறை பாடல்கள் பாடி பந்தல்கால்கள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. இந்த சதய விழாவானது நவம்பர் அதாவது 2/11/2022, 3/11/2022 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது.